20 July 1969 அன்னைக்குதான் மனிதன் ஃபர்ஸ்ட் டைம் நிலாவில் கால் வைக்கிறான். அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட் நீல் ஆம்ஸ்ட்ராங் நாசா தயாரிச்ச அப்போலோ 11 மிஷின் மூலமாக நிலாவில் கால் வச்ச முதல் மனிதனாக மாறினாரு. அப்போலோ 11 சக்சஸ் ஆனதுக்கப்புறம் நாசா மனிதர்களை நிலாவுக்கு அனுப்ப நிறைய மிஷின்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மிஷினோட நேம்ஸ் அப்போலோ 12, அப்போலோ 14, அப்போலோ 15, அப்போலோ 16 அண்ட் அப்போலோ 17. நாசா இந்த மிஷின்ஸை சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் December 7, 1972 அப்போலோ 17 நாசா மூலம் லான்ச் செய்யப்பட்ட கடைசி மிஷன். ஜீன் கெர்னன் என்ற ஆஸ்ட்ரோநாட் தான் நிலாவில் கால் வச்ச கடைசி மனிதன். அதுக்கப்புறம் உலகத்திலேயே எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியும் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பல. 1969 to 1972 வரைக்கும் நாசா கண்டினியூஸா 12 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவுக்கு அனுப்புனாங்க. ஆனா அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆஸ்ட்ரோநாட்டும் நிலாவில் கால் வைக்கல. ஆனா எதுக்கு இந்த மாதிரி? நிலாவில் கண்டுபிடிக்க நிறைய இடங்கள் இருந்தாலும் 48 வருஷமா நாசா ஏன் ஒரு மனிதனை கூட நிலாவுக்கு அனுப்பல? ஒருவேளை நாசா நிலாவில் எதனா ஒரு வினோதமான விஷயத்தை பார்த்து அதை உலகத்தின் பார்வையிலிருந்து மறைச்சிருக்கலாம். சோ எந்த காரணத்தினால அப்போத்துல இருந்து இது வரைக்கும் எந்த மனிதனும் நிலாவுக்கு போகல? இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதில் சொல்ல போறேன். அதனால யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பூமியில மனிதன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாசா 6 முறை மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா 1972 அப்புறம் எந்த மனிதனும் நிலாவில் கால் வைக்கல. 16 July 1969 அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணாங்க. அதுல 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பஸ் அண்ட் மைக்கேல் காலின்ஸை அனுப்புனாங்க. இந்த மிஷின் மேல உலகமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. ஏன்னா மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக மனிதன் நிலாவில் கால் வைக்க போறான். எப்போ அப்போலோ 11 எர்த் அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணி ஸ்பேஸுக்கு போச்சோ அப்போத்திலிருந்து நாசாவின் கண்ட்ரோல் சென்டர் 24 hours ஆஸ்ட்ரோநாட்ஸோட காண்டாக்டில் இருந்தாங்க. அந்த டைமில் நாசா கண்ட்ரோல் சென்டருக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் இடையே நடந்த எல்லா உரையாடலையும் நாசா ரேடியோ அண்ட் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்எக்ஸ்பெக்டடாக நாசா ரேடியோ அண்ட் டிவியில் போயிட்டு இருக்கும் லைவ் கம்யூனிகேஷனை சில நிமிஷத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்த இன்ஃபர்மேஷனை நாசா வெரிஃபை செஞ்சதுக்கப்புறம் ரேடியோ அண்ட் டிவியில் ஒளிபரப்புனாங்க. ஆனால் அந்த 2-3 நிமிஷம் வரைக்கும் என்ன கம்யூனிகேஷன் நடந்ததோ அதை நாசா முழு உலகத்தின் பார்வையிலிருந்து மறைச்சாங்க. இந்த ஒரு விஷயம் தான் மக்களுக்கு அப்போலோ 11ல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்க பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் நாசாவோட சிஸ்டமை ஹேக் பண்ணி அந்த 3 நிமிஷம் ஆடியோ ஃபைலை சேகரித்தாங்க. எந்த கம்யூனிகேஷன் அன்றைக்கி மிஸ் ஆனதோ அந்த ஆடியோ ஃபைலை நீங்களே கேளுங்க. இந்த ஆடியோ கிளிப்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ரூம் கிட்ட இதை சொல்ல ட்ரை பண்றாரு. அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு விசித்திரமான ஸ்பேஸ் ஷிப் இருக்கிறதாகவும் அது பாக்குறதுக்கு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு அண்ட் அதுல இருந்து யாரோ அவங்கள பாக்குறாங்கன்னு சொல்றாரு. யூஎஃப்ஓ எக்ஸ்பெக்ட்ஸ் இதை பலமா நம்புவாங்க. ஏலியன் சிவிலைசேஷன் இன்றைக்கு கூட இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலாவில் எடுத்த பிக்சர்ஸை நாசா கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடிக்கு பின்னாடி நிற்கிறத உங்களால் இந்த பிக்சரில் பார்க்க முடியும். ஆனால் நாசா டேட்டாவை ஆக்ட் பண்ணும்போது இதோட ரியல் இமேஜ் அதாவது நான் எடிட்டட் இமேஜ் கிடைச்சிது. இதுதான் இந்த பிக்சர். இந்த பிக்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விசித்திரமான ஆப்ஜெக்ட் தெரியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு இன்டர்வியூவில் இதை கூட சொன்னார். அவருக்கு டெய்லி பர்சனல் டைரியில் எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு. அதில் ஏலியன்ஸ் பற்றியும் எழுதியிருக்கு. நாசா கடைசியாக 1972 அப்போலோ 17 மிஷின் மூலமாக 3 ஆஸ்ட்ரோநாட்ஸை நிலாவுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே அனுப்பல. நாசா ஆல்ரெடி அப்போலோ 17 லான்ச் செய்கிறதுக்கு முன்னாடியே அப்போலோ 18, அப்போலோ 19, அப்போலோ 20 மிஷின்ஸை தயார் செய்கிற வேலையில் இருந்தாங்க. ஸோ நாசா அப்போலோ 17 லாஸ்ட் மிஷினாக நினைக்கல. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி அவங்க அப்போலோ 17 மிஷினுக்கு அப்புறம் எந்த மிஷினையும் லான்ச் செய்யலை. அண்ட் மக்கள் எல்லாரும் நாசாவை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடியே லான்ச் செய்ய திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ண அப்போலோ 18, 19, 20 மிஷின்ஸை எதுக்கு இப்போ நீங்கள் லான்ச் செய்யலைன்னு. அதுக்கு நாசா கொடுத்த பதில், எங்ககிட்ட அந்த மிஷின்ஸை லான்ச் செய்ய போதுமான பட்ஜெட் இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் லான்ச் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க சொன்ன பதில் கரெக்டா இல்லை அவங்க எதனா சீக்ரெட்டை உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்கிறாங்களா? 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்னோன் பர்சன் ஒரு வீடியோவை அவரோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கார். அதில் அப்போலோ 20 மிஷினோட டீட்டெயில் ஃபுட்டேஜஸை காமிச்சிருந்தார். எப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்களோ இது ரொம்ப வைரலாக மாறிடுச்சு. இந்த வீடியோ வைரல் ஆகிற அளவுக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சோவியத் அண்ட் அமெரிக்கா 1976 ஒரு மிஷினை லான்ச் பண்ணாங்க. அதில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவுக்கு போனாங்க. இந்த வீடியோவில் அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் கேபினை வீடியோ எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அந்த வீடியோவில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் ஒரு ஃபீமேல் டெட் பாடி இருந்துச்சு.
வந்துச்சு, அதுக்கு மோனாலிசா 1 என்ற பெயர் வச்சாங்க. எப்போ அந்த வீடியோவை பத்தி நாசாவுக்கு தெரிய வந்துச்சோ அவங்க அப்போலோ 20 மிஷனோட டீடைல்ஸ்லாம் ஃபேக்னு சொன்னாங்க. ஆனா 15 ஜூலை 2007 அப்போலோ 20 ஆஸ்ட்ரோநாட் வில்லியம் ரெட்லெஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இது டிவியில ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி காமிச்சாங்க. அதோட நேம் ஏலியன்ஸ் ஆன் த மூன் த ட்ரூத் எக்ஸ்போஸ்ட். அதில் என்ன சொன்னாங்கன்னா, நாசா அப்போலோ 20 மிஷினை இதுவரை நிலாவில் எந்த ஒரு அப்போலோ மிஷினையும் லான்ச் செய்யாத ஒரு இடத்துல தான் லான்ச் செஞ்சுருக்காங்கன்னு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் தெரிஞ்சுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் பல வருஷமாக இங்கே தான் இருக்குன்னு நினச்சாங்க. ஏன்னா அது அவ்வளோ பழசாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு 2 ஏலியன் டெட் பாடிஸ் கிடச்சிது. அதில் ஒன்று மேல் அண்ட் இன்னொன்று ஃபீமேல். அந்த பாடிஸை அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் அதை ஒரு சீக்ரெட் பிளேஸில் வச்சாங்க. அந்த பிளேஸோட நேம் ஏரியா 51. உங்கள் எல்லாருக்கும் ஏரியா 51 பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸ் பிளேஸ். அதனால் அங்கே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏரியா 51ல ஏலியன்ஸ் மீது, ஏலியன் டெட் பாடிஸ் மீது அண்ட் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் மீது ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு. இந்த ஏரியா 51 பிளேஸ் நிறைய சீக்ரெட்ஸால் நிரம்பியிருக்கு. இது வரைக்கும் இதை பற்றின உண்மையை கிளியராக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மமான இடத்துல தான் நாசா அந்த ஏலியன் டெட் பாடிஸை வச்சாங்க. நாசா இந்த அப்போலோ 20 ஸ்டோரியை ஃபேக்னு சொல்கிறாங்க. பட் நிறைய யூஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ் இந்த ஸ்டோரியை உண்மைன்னு நம்புவாங்க. ஏன்னா நாசா அப்போலோ 17 மிஷின் தான் லாஸ்ட் மிஷின்னு சொன்னாங்க. அண்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் 48 வருஷம் எதுக்கு புது மிஷின்ஸை லான்ச் செய்யலைன்ற விஷயத்தை ரகசியமாக வச்சுருக்காங்க. நிஜமாகவே பூமியின் டார்க் சைடில் எதனா மர்மம் மறைஞ்சிருக்கா? இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்குறது இஷ்டமா, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணவுடன் உங்களுக்கு வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.